ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீல்செக் சேனல். நம்மளோட வீல்செக் சேனலில் எல்இடி டிவி, லேப்டாப், கம்ப்யூட்டர் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலான வீடியோஸ் நிறையவே கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி இந்த ஒரு இவி சார்ஜிங் ஸ்டேஷன் ஆக்சுவலாக நம்மளோட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மதுரையில் கிட்டத்தட்ட இங்கேருந்து நிறைய வேர்ல்டு வைடாக நிறைய கண்ட்ரிகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்குது இந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷன். கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் வந்து உலகத்தை ஆள போகிறது இந்த இவி டெக்னாலஜி தான். அந்த ஒரு டெக்னாலஜியை உண்டான நிறைய மெஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்காங்க. அதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக அவங்க இவி சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து பிரகல்யா மேம்கிட்ட ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்போம். ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யூஷுவலாக என்னை எப்போவுமே ஏதாவது ஒரு அப்டேஷனில் பார்த்துட்டே இருப்பீங்க. ரீசெண்டாக உங்ககிட்ட கரண்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இவி சார்ஜிங்ஸ் பற்றி நிறைய விஷயம் நான் ஆரம்பித்து மட்டும் விட்டுருவேன். பிகாஸ் இது டெக்னிக்கலாக நிறைய பிரெயினுக்கான வேலைங்க. எனக்கும் பிரெயினுக்கும் ரொம்ப தூரம்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம வேல்ஸ் டிவி வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் கூட இந்த ப்ராடக்டில் சம்மந்தம் இருக்குது. என்ன மாதிரி சம்மந்தம்னு பார்க்குறீங்களா? இது போக டீட்டெயிலாக ஃபுல்லாக டெக்னிக்கலாக அவங்களுக்கு சொல்கிறதுக்கு நம்மளோட டக்கர்லேருந்து டெக்னிக்கல் டீம் இருக்காங்க. அவங்க இந்த நியூ பிராண்ட் தான் பார்த்துட்டிங்களா, டக்கரோடைய உள்ள வேல்ஸுக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, இந்த பிராண்ட் பற்றியான ஃபுல் டீட்டெயில் கொடுக்கறதுக்கு டெக்னிக்கல் டீம்லேருந்து மிஸ்ஸஸ் பிரியா வர்றாங்க. அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்களை இதை பற்றி முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? டக்கர் மோட்டார்ஸோட டெக்னிக்கல் ஹெட் பிரியா மேம் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க வந்து நம்ம டக்கர் மோட்டார்ஸ் எவ்வளோ நாளாக இருக்குது, இல்லை என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுவாங்க. அதை பற்றி கேட்போம். ஹலோ சார், ஹலோ எவ்ரிவன். ஸோ டக்கர் மோட்டார்ஸ் 2019லேருந்து இவி சார்ஜர்ஸ் அண்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் மேனுஃபேக்சரராக இருக்காங்க. இதில் வந்து நம்ம ஃபட்டாஃபட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் இருக்குது. 3.3 kW சாக்கெட் டைப்பில் இருக்கிற சார்ஜர் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். லோக்கலில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடில் நம்ம அதை வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா Type 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏசி சார்ஜர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நமக்கு 3 variants நமக்கு அவைலபிளாக இருக்குது. 3.3 kW, 7.2 kW அண்ட் 22 kW அப்படின்னு சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 phase ரெண்டுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சிங்கிள் கன்னும் பண்ணலாம், டுவெல் கன்னும் பண்ணலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசி ஃபாஸ்ட் சார்ஜஸ் மேனுஃபேக்சர் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே வந்து நாட் ஓன்லி இன் அண்ட் அரவுண்ட் மதுரை, நம்ம இந்தியா லெவலில் வேர்ல்டு வைடில் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் நம்மளோட ஸ்டேஷனுக்கு இருக்குது நமக்கு. அண்ட் இப்போது வந்து எல்இடி டிஸ்பிளே வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் இன்க்ளூட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேனல் ரெடி பண்ணியிருக்கோம். இது டெஸ்பாச்சுக்கு ரெடியாக இருக்குது. இது வந்து டூவெல் கன் இருக்குங்க. இதில் வந்து நம்ம சிங்கிள் ஃபேஸும் பண்ணியிருக்கோம், 3 phase பண்ணியிருக்கோம். சிங்கிள் ஃபேஸ் 7.2 kW யூஸ் பண்ணியிருக்கோம், 3 phase 22 kW யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஏசியோட சார்ஜிங் ஸ்டேஷன். இது டூவெல் கன்ஸ் நமக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது. அண்ட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸ் என்ன இருக்குன்னா, டிவி நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கிறனால நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இதை நம்ம எக்ஸ்க்ளூசிவாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மூலயமா நம்ம ரெவன்யூ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கமர்ஷியல் யூஸில் வந்து நிறையா நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு கிளைண்ட் பிளேஸில் வைக்கும்போது இதனால் ரெவன்யூஸ் நமக்கு அதிகமாக நமக்கு கிடைக்குது. இப்போ சார்ஜிங் ஸ்டேஷன் நிறையா லொக்கேஷனுக்கு இருக்கு, நீங்கள் இப்போ சார்ஜ் பண்ணுறாலும் இப்போ நார்மலாக என்ன மாதிரி என்ன டைப் ஆஃப் சார்ஜர், இப்போ இதுக்கு எப்படி நம்ம வந்து கஸ்டமர்ஸ்லாம் எப்படி ரீச் பண்ண முடியும், இப்போ இந்த சார்ஜர் ஸ்டேஷன் வைக்கிறீங்க அப்படின்னா எப்படி அவங்க தெரிஞ்சுக்க முடியும்? ஜஸ்ட் இப்போ இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் நிறுவுறீங்களா, அவங்க இடத்துல இருக்கானா, அதுக்கு எப்படி அவங்க அப்ளிகேஷன் மூலமா? நம்ம மொபைல் ஆப் இருக்குது. ஸோ மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம அவங்கள வந்து ஃபைண்ட் தி டார்கெட் லொகேஷன், எந்த லொகேஷன் இந்த லொகேஷனுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த லொகேஷன் அதே மேப் பண்ணி கொடுத்துரும். நியர்பை லொகேஷனில் எங்கே சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது, இந்த லொகேஷனில் இந்த சார்ஜர் இருக்குது, Type 2 அவைலபிளாக இருக்கா, டிசி அவைலபிளாக இருக்கா, அதை உங்களுக்கு மேப் கிளியராக உங்களுக்கு கொடுத்துரும். இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நான் ஆன் த வே இருக்கேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் நான் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சார்ஜர் என்னால் வந்து புக் பண்ணிக்க முடியும். ரிசர்வேஷனும் நம்ம வந்து அப்டேஷனில் வச்சுருக்கோம். அப்கமிங் டேஸில் நமக்கு அதுவும் அவைலபிளாக வரும். டக்கர், ஆமாம், கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே டக்கர் இவி போட்டிங்க அப்படின்னாலே யூ கேன் ஃபைண்ட் த அப்ளிகேஷன். இப்போ இதுக்கான அந்த சார்ஜிங் அந்த கார்டு இப்போ நீங்கள் மேபி இப்போ நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு வேலட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். யூ கேன் கோ தேர், நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்.
ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களை எனி டைம் எனிவேர் டக்கரை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஆர்எஃப்ஐடி கார்டும் இருக்குது, அது வந்து நீங்கள் டேப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு சைடுமே ஆர்எஃப்ஐடி ஆக்சஸ் இருக்கும். நீங்கள் கார்டு டேப் பண்ணிங்கன்னா சார்ஜிங் ஸ்டார்ட் ஆகிடும், நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஆமாம், அது வந்து உங்கள் மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம மொபைல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் வந்து வேலட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் ஃப்ரம் 50 டு எனி நம்பர் ஆஃப் அமௌண்ட். இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் என்ன மாதிரி பீப்புள்ஸ் இருக்காங்க? ஆல்ரெடி கடை வச்சிருக்கீங்க, நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, மால்ஸில் வந்து பார்க்கிங் லாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு மோர் தென் 110 அப்பார்ட்மெண்ட்ஸ் ஹோம்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அந்த இடங்களில் நீங்கள் பார்க்கிங் லாட்டில் இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம பர்சனல் யூஸ்க்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வரவங்க எல்லாருமே பெனிஃபிட் ஆகிப்பாங்க. ஏன்னா இப்போது இதில் இருக்கிற ரொம்ப பெரிய ட்ராபேக் ஈவி ஏன் யாரும் சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, எனக்கு எந்த மாதிரியான ஃபீஸிபிலிட்டி அவைலபிள் இருக்குது, சார்ஜிங் செஷன் நான் போகிற வழியில் நான் லாக் ஆகிடுவேனா, சார்ஜிங் ட்ரைன் ஆகிடுமா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஈவி யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேறாங்க. பட் நம்ம சார்ஜிங் ஸ்டேஷன் நிறைய இடங்களில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸில் நிறைய பிளேஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட அவைலபிலிட்டி ஜாஸ்தி ஆக ஆக இனி வர பிளேஸில் ஃபுல்லாமே வந்து ஈவி தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அதிகமாக இருக்க இருக்க கண்டிப்பாக உங்களுக்கு அதோட யூசேஜும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். அதை வாங்குகிற ஈவி கன்சியூமருக்கும் வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்குது. சார்ஜிங் செஷன்ஸ் நிறையா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்புன்னு கூட சொல்கிறேன். ஏன்னா வந்து சப்போஸ் இப்போ வந்து நிறையா வந்து பணம் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. பட் இந்த ஒரு பிஸ்னஸுக்கு நீங்கள் ஆள் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சுட்டிங்கன்னா போதும். ஜஸ்ட் அந்த ஸ்டேஷனில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஆட்டோமேட்டிக். நீங்கள் வந்து ஒரு சார்ஜிங் பண்ணுறதுனாலும் சரி, பே பண்ணுறதுனாலும் சரி, இல்லை அந்த ஃபைண்ட் லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி எவ்வரி திங் எல்லாமே ஆட்டோமேட்டடாக பண்ணியிருக்காங்க. அதனால் ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு மினிமம் ஒரு பேமெண்ட் இருந்துச்சு அப்படின்னாலே தாராளமாக நீ நல்ல ஒரு வருமானம் இன் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக ஈவி வெஹிக்கல் தான் டோட்டலாகவே வந்து வேர்ல்டு ஆடப்போகுது. அதனால் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளோட மதுரை டக்கர் மோட்டார்ஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. இன்னும் இது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேஷன், நீ இங்கே வர புதுசு புதுசான மிஷினரிஸ் எல்லாமே கண்டிப்பாக நம்மளோட வேல்ஸ் சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. தொடர்ந்து பாருங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோவை பற்றினா தகவலில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.